நீங்க தலர் செய்யறதானே வண்டி நிறுத்தி காசு புடுங்க பாக்குறேன். என்ன நினைப்பாங்க? நீ பாட்டுக்கு சீரியலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருக்குறது, குழந்தை என்ன பண்றதே தெரியாம உட்கார்ந்திருக்க, உலக மாதிரா இருக்கீல, குழந்தைய பாக்குறது இல்லையா? புள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். டிவி இருந்தா நாடகம் பார்க்க தான் செய்வாங்க, புள்ளன் இருந்தா ரோட்ல விளையாட தான் செய்யும். வரவங்க தான் பாத்து வண்டி ஓட்டிட்டு வரணும். அட என்னடா வடச்ச டீ, பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அனத்துல பட்டிக்கார வலிக்கே இருக்கம்டா, ஆனா புழுக்கே இருக்கப்படா, கூட்டிட்டு போ போமா. அண்ணே காலின் பேர் வச்சுட்டு கோலை இருக்காதனே, அவனை நீ காப்பாத்தி விட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இந்த பொம்பளை எதுக்கு அசிங்கப்படுத்தின? அது ஒரு தீரா பெரும்பகமா. பாண்டே மங்காத்தா படத்தை தலை பிச்சு வந்துட்டாருப்பா. என்ன பாட்ட பாத்தல? இது அம்பானி பரம்பர அஞ்சாறு தலைமுறை ஆனந்த வளர்பிரதா, இனி ஒன்பது ஜகமும் ஓஹோரு நம் ஜாதகம். என்ன பில்லா பாண்டே, ஆடாம ஜெயிச்சிங்களா இல்ல ஆட தெரியாம ஜெயிச்சிங்களா? உங்க தலைக்குதான் ஆடவே தெரியாது. தலைய தப்பா பேசிட்டு தலை நிமிந்து நடந்துட முடியுமா? அத லைட்ட போட்டு விட்ட. இது லைட் இல்லையா? வெயிட். மன்றங்கின்றம்லாம் தெரியாத ஊருக்குலாம் வீடு கட்டித்தார. இந்த பழைய வீடை இடிச்சுட்டு புது வீடை கட்டி கொடுறா. எதை இடிக்க சொல்ற? இது உனக்கு பழைய வீடா? எங்க ஆத்தாலும் அப்பனும் வாழ்ந்த வீடு இது. இது எனக்கு கோயில் மாதிரி. இதெல்லாம் இப்படியே இருக்கிறனால தான் அவங்க என் கூட வாழ்றத நினைச்சிட்டு இருக்கேன். நீ சாப்பிட பார்த்தா சும்மா ஏதாவது பேசிட்டு. கிளவி உன் திருவாய கொஞ்சம் மூடு, நடக்கிறதே நடக்க விடாம பண்ணிடுவ போல. இன்னைக்கு சாயங்காலம் என்னைய பொண்ணு பார்க்க வராக, நல்ல இடம் ஒழுங்கா ஒத்துக்கோன்னு ரெண்டும் கடந்து கத்துதுங்க. ஒண்ணு உன் பேரனை வந்து பொண்ணு கேட்க சொல்லு, இல்ல பொண்ணு கேட்டு வரவன தடுத்து நிறுத்த சொல்லு. எப்படியாப்பா பாலப்புற ஊர்ல வாஸ்து பத்து வலதுகளை வச்சு இறங்கலாமா? மண்ணின் மருமகனே இருக்கீங்க. இருக்கு. அப்புறம் பங்காளி என்ன படிச்சிருக்கீங்க? புத்தி இருக்க நமக்கு எல்லாம் புத்தகத்து படிப்பதுக்கு. அப்புறம் என்ன வேலை பாக்குறீங்க? நம்ம எல்லாம் பல சோழிக்காரங்க, பார்த்தாவே தெரியும். மாப்பிள்ள ஏதோ சொல்லணும், நீ அதை சொல்லியா? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஊருக்குள்ளேயே முகலட்சணமா லட்சுமி ராஜமா இருக்கிற புள்ள அந்த வள்ளிதான். அது மட்டும் இல்ல,
ஒழுக்கமா அடக்கமா நல்லா படிச்ச பிள்ளையும் அவதான நான் சொல்றேன். ஆனா மாமா என்ன சொல்ல வர்றாருனா, அந்த புள்ள மாமா அதையும் நானே சொல்றேன் பங்காளி. அந்த விஷயத்த நான் தான் சொல்லி ஆகணும். அது வேற ஒண்ணு இல்ல, அந்த பிள்ளைக்கு பில்லா பாண்டின்னு ஒரு முறவாப்புல. அவன் சாதாரண ஆள் கிடையாது, முரட்டு பையன். பார்த்த பரபரப்பா இருப்பான். சின்ன வயசுல இருந்து இந்த பையலுக்கு அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு இந்த பையன். பெரியவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவன்னா அவளுக்கு உயிர், அவள்னா இவனுக்கு உயிர். எப்படி சொல்றது, ரெண்டு பேரும் காதலிச்சு விட்டாங்க. நடக்காம இருக்கும். சம்பவம்னா சாதாரண சம்பவம் இல்லையா? அதனால அந்த பொண்ணு கரு உருவாகி 6 மாசம் கருண் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு மருத்துவ வச்சு கழிச்சு விட்டான். அசிங்கம் சரக்கா போட்டுடா. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தா கரு உருவாத்தானே செய்யும். கல்யாணத்துக்கு முன்னாலேயே கரு உருவாச்சுன்னா கலைக்கிறது சகஜம் தானே? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ ஐயோ, இங்க பாரு, இப்ப வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. புதுமண தம்பதிகளா நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. திட்டு துப்புன்னு வள்ளிக்கு அந்த பில்லா பாண்டி மேல நினைப்பு வந்து உன்னை தூங்க போட்டு பட்டக்குன்னு ஓடிப்பட்டா என்ன பண்ணுவாய்? என்ன பண்ணுவாய்? என்ன பண்ணுவாய்? என்ன பண்ணுவாய்? என்னங்க இப்படி பேசுறாரு? மகாராஜி நல்லபடியா போயிட்டு வரட்டும், நம்மளே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? விட்டு கொடுத்து வாழ்றதானங்க வாழ்க்கை. டேய், அது விட்டு கொடுத்து வாழ்றது இல்லடா, வாழ்றது. இதெல்லாம் மானம் கட்ட போலப்பியா? பிரதர், இத நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம், இவர் சொல்ற மாதிரியும் சொல்லலாம், நான் சொல்ற மாதிரியும் சொல்லலாம். அட இறைவா, நான் உன சொல்றேன். மோன கட்ட உடனே, மோன கட்ட உடனே, மோன கட்ட உடனே. நாப்ள இதர பையல, நீ எல்லாம் பூமில இருந்துனே. நாங்களும் சும்மா தான் இருக்கோம், ரெண்டு குத்து குத்திரோம். என்ஜாய், நல்லா குத்துடா. சட்டி தூ, மேல தூ, அண்ணா சத்திர போற. என்னடா போண்டா பிச்சு புடியா? போற தள்ளடா. அரை சேட்டையா எதை எடுக்கிறான்? டேய், ரெண்டு கல் எடுங்கடா. சுதபா, என்னடா மகனே, அண்ணே சம்பந்தம் ஆகாதுன்னு அனத்தில் பிடிக்காரங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ராம் தவன் பட்டியில் இருக்க எங்கள் அத்தம்மா ஒளியாக கட்டிக்கிறேன். கிறுக்கு போய் மகனே, அவளை கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவள் புள்ளையை பற்றினாலும் பரவாயில்ல, நானே கட்டிக்கிறேன். போட்டா வெறியா, கையில் கொடுத்த தின்னுட்டே போகணும்ல.